முட்டைகோஸ் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ரெண்டே ரெண்டு பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். பட்டை போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நீங்கள் பொடிசாக போட்டோம் தான் இல்லை, நீல நீளமாக கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு அஞ்சு பழ பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஓகே, இப்போ வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சது, அதனால தனியாத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டும் கலந்தது தான். அதனால் நான் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு சேர்த்துட்ட பிறகு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த கரம் மசாலாவும் நான் வீட்டில் அரைச்சது தான். ஸோ ஹாஃப் டீஸ்பூன் ஃப்ளேவருக்காக நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை எல்லாத்தையும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிருச்சு, மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் முட்டைகோசை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் இப்போது சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ முட்டைகோசை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம முட்டைகோசை வேக வச்சு எடுத்துடலாம். பொடியாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி தெளித்து வேக விட்டுடலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லா ஓரளவு வெந்திருக்கு, இன்னும் கூட நல்லா வேகணும். ஸோ திரும்ப நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இதை நம்ம திரும்ப மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பணங்கிருச்சு கோஸு. இது இப்போ வந்து நம்ம இதில் ஒயிட் ரைஸ் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிடுங்க. நம்ம உப்பு வந்து அதுலேயே தேவையான அளவு சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் கிளறிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்து கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேபேஜ் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.